टीवी तमिलुक्कु सब्सक्राइब पन्नुंगा, वीडियो अलर्ट्स के बेल बटन क्लिक पन्नुंगा। ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே, இன்று 5/1/2019 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை, அமாவாசை திதி, மூலம் நட்சத்திரம், சதுஷ்பாத கரணம், சித்த யோகம் கூடிய மார்கழி மூலம் அமாவாசை, அனுமன் ஜெயந்தி, சூலம் கிழக்கு தென்கிழக்கு 4/8 பரிகாரம் தயிர். அமாவாசையும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் கூடிய நாளில் பிறந்தவர் வாயுபுத்திரனான ஆஞ்சநேயர். ராமபக்தன், நட்புக்கு இலக்கணமானவர் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கான இன்னைக்கு ஜெயந்தி அப்படின்னா பிறந்த நாள். அவர் என்றும் சிரஞ்சீவியாக இந்த பூமியில் இருக்கிறவர். அவருக்கு இனி பிறப்பு இறப்பு கிடையாது. ஆஞ்சநேயரை வணங்குறவங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். ஆக வழிபடணும். உங்களுடைய விஷனங்களை, உங்களுடைய விருப்பங்களை சொல்லணும். எதனால் உங்களுக்கு விஷனங்கள் ஏற்பட்டது, எதனால் உங்களுக்கு விருப்பங்கள் ஏற்பட்டதுங்கிறது, உங்களுடைய உரிய தேவைகளை அந்த அரிய கடவுள் உங்களுக்கு உடனே தீர்த்து வைப்பார். அது வெற்றிலை மாலை, அந்த சீதாதேவி அணிவித்த வெற்றிலை மாலையை நீங்கள் அணிவிக்கலாம், ராமஜெயம் எழுதி போடலாம். தவிர வடை மாலை, பாயாசம் வச்சு வழிபடலாம், நிவேதனமாக வெண்ணெய் கொடுத்து வழிபடலாம். அதோட ஜிலேபி மாலை கொடுக்கலாம். இனிப்பு நான் சொல்கிறதுன்னா அந்த உளுந்து தான் மூலப்பொருள், அதில் நீங்கள் இனிப்பு சேர்க்கலாம், காரம் சேர்க்கலாம். இனிப்பு சேர்த்தா ஜிலேபி, வடநாட்டிலலாம் ஜிலேபி மாலை தான் அதிகமாக போடுவாங்க. மனிதர்கள் எதை சாப்பிட்டாங்களோ அதை அவங்க சாப்பிட்றதுக்காக இறைவனுக்கு அதை படைச்சதுன்னு ஒரு கருத்து இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு அது பிடிச்ச விஷயம். அதில் தேங்காய் பழமும் நீங்கள் உடைச்சி வைக்கலாம். ஒரு சில விஷயங்களே அவர் கனவுல சொல்லி அதை சாதிச்சிருக்க காட்டியிருக்கார். அதனால் அனுபவத்தில் அவருடைய சக்தியை நான் கண்டு வியந்திருக்கேன். முடியாத ஒரு விஷயத்தை அவர் முடித்து கொடுத்துருக்கார். ஆக அவரை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்க. அது தவிர சனி கிரகத்தினுடைய பலவீனமான காலத்தில் இருக்கிறவங்க, 2 சனி காலம், அஷ்டம சனி காலத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அபிஷேகம் செய்கிறதுக்கு உங்களுடைய கட்டளையும் உங்களுடைய பணமும் அல்லது உங்களுடைய பொருளும் அவருக்கு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த சனி கிரகம் பலவீனம் உங்களை ஒன்றும் பண்ணாது, பாதிக்காது, சிரமங்கள் இருக்காது. எளிதில் எல்லா காரியத்தையும் முடித்து கொடுக்கக்கூடிய வெற்றிக்குரிய அந்த ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்லிடுறோம். அவர் உலகம் முழுக்கவும் இப்போ எப்படி டவர், இப்போ பிஎஸ்என்எல் டவர், ஏர்டெல் டவர் வியாபத்திருக்கு, அந்த மாதிரி உலகம் முழுக்க அவருடைய அந்த சக்தி வியாபத்திருக்கு, கிரக சக்தி வியாபத்திருக்கு, இறைவன் சக்தி வியாபத்திருக்கு, துர்சக்தியும் வியாபத்திருக்கும். அதை அடக்கி இதை சரி பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய, பாசிட்டிவ் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனைவருடைய சார்பாகவும் கூறிக்கிறேன். இனி அமாவாசையும் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம குலதெய்வ வழிபாடு, அது தவிர தான தர்மங்கள் செய்கிறது, பிதிர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்கிறது, அது பிண்டம் வச்சு வழிபடுறது, திதி செய்கிறது, திலகோமம் செய்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுனால முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பைரவரை வழிபடுறதுனால சனிக்கிரக பாதிப்பு நீங்கும். சனிக்கே நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு தயிரும் எள்ளும் கலந்து வைத்து வழிபடுறதுனாலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் தனுசு நட்பு, சந்திரன் தனுசு சமம், செவ்வாய் மீன நட்பு, புதன் தனுசு சமம், குரு இருக்கக்கூடிய இடம் விருச்சிகத்தில் நட்பு, சுக்கிரன் தனுசுக்கு போல இன்னும் விருச்சிகத்தில் தான் சமமாக இருக்கார். சனி தான் தனுசில் சமமாக இருக்குது. ராகு கடகத்தில் பகையாக இருக்குது. கேது மகரத்தில் நட்பாக இருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை இன்றைக்கி வானமண்டலத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசிக்கான பலன்கள். அசுவினி, பரணி, கிருத்திகை 9 ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகி இருக்கிறது பரவாயில்ல, கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் தெளிவாக இருக்குது, குழப்பமாக இருந்த நிலை மாறி இருக்கு. உங்களை புரியாதவங்க புரிஞ்சுருப்பாங்க, நீங்கள் பிறரை புரியாமல் இருந்தால் புரிஞ்சுக்குவீங்க. ஆக எது சரி எது தவறு அப்படிங்கிறது அறியக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி எடுத்துக்கலாம். பணம் தேவைக்கு வரும், மனமும் சீராக இயங்கும், கல்வியில் மறதி நீங்கும், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், தந்தை வழி உறவுகளால் உதவி கிடைக்கும், நட்புகளாலேயும் உதவி கிடைக்கும். அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைக்கி நவகோள்களையும், பரணியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், கிருத்திகளை பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது, சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது, சனி அஷ்டமத்தில், புதன் அஷ்டமத்தில், 4 கிரகங்கள் அஷ்டமத்தில். அப்படின்னா மறைவில் இருக்குது. சூரியன் இருட்டுக்கு போயிட்டால் கவலைப்படுறோமா, போய் நம்ம தூங்குறக்கு ஆரம்பிச்சிடறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், டோர் லாக் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா திருடம் வரக்கூடாதுங்கிறக்காக. வெளியில் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு இயக்கமும் நடக்காதுங்கிறக்காக தூங்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இது ஒரு நல்ல விஷயந்தான். சார் தூங்கி என்ன சார் பண்ணுறது, பஸ் இருக்குது, அத்தனை கோடி போட்டு வாங்கிட்டு ஓட்டாமல் இருந்து எப்படி இருக்கும், டிரைவரை போக சொல்லியிருக்குன்னா அவர் கலெக்ஷனோடு வரமாட்டார், அவர் டீசல்லாம் தீர்ந்துருச்சுங்க ஆனால் பயணிக ஏறலைங்க கலெக்ஷன் ஆகலின்னு தான் வருவார். மறு மழை இல்லாத காலத்தில் ஒரு விவசாயி விதை விதைச்சிட்டு அதை முளைக்கலேன்ட்டு வந்து கண்ணில் தண்ணி விடுற மாதிரி தான் அது அறியாமல். அதனால் இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் ஒரு வண்டியில் ஒருத்தர் நிற்கிறாரு, சைடு ஸ்டாண்ட் போடுறாரு, அது சரியாக நிற்கலை, பெரிய வண்டி, வெயிட்டான வண்டி அப்படியே சாக்கிது, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சாய்ச்சிரும். அந்த வண்டி கடையே அவர் கிடக்கிறார். அப்போ நிற்க நிற்க அது விளைவிக்குங்க. அந்த மாதிரி சூழல்களையெல்லாம் உருவாக்குற ஒரு நிலைகளையெல்லாம் பலவீனமான காலத்தில் பண்ணும். அது மாதிரி சில பேருக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. இப்போ உறவுகள் வந்துட்டு போகுது, இப்போ ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க, அது நீங்களாக இருக்குங்க வச்சுக்கோங்க, மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க அக்காவோ தங்கச்சியோ மற்ற சின்னமாவோ பெரியமாவோ யாரோத்தரும் வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு, இதுன்னு நீ இப்படி பேசுகிற, இதுன்னு இப்படி நடந்திருக்க, இந்த படிப்பு ஆமாம் அந்த படிப்பு படிச்சிருக்கலாமில்ல, இங்கே வேலைக்கு போகாமல் அங்கே போயிருக்கலாமில்லன்னு கூட கிராஸ் கேள்வி கேட்பாங்க. அது நம்ம விருப்பங்கள் அப்படிங்கிறது வேறு, அது அப்படி தான் இந்த உலகம் இருக்குது. எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டு ஆமாங்க சரிங்கன்னு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அதே மாதிரி உங்கள் முதலாளி கேட்குற கேள்வி தேவையில்லாமல் இருக்கலாம். நீங்கள் நல்லா உழைச்சிருந்து கூட உங்களுக்கு பேர் வராமல் போகலாம். ஒரு ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணலை, அது ஒருத்தர் வர்றாரு டக்குன்னு அவங்க நேரம் முடிச்சிடுறாரு, முதலாளி வரும்போது அவரை பார்த்துக்கிறாரு, அவர் தான் அதை முடிச்சதுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கார். அவருக்கு இன்க்ரிமெண்ட்டு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கண்டுக்கூடாது, அவ்வளோதான். மகிழ்ச்சியாக என்னாலும் இருக்கலாம் இது தெரிஞ்சிட்டோம்னா. அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சி பட பொறுத்து போகணும். கிருத்திகையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், ரோகிணியில் பிறந்தவங்க பெருமாளையும், மிருகசீரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது மீதின ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகளில் சிறு சிறு தடை இருந்தாலும் இன்றைய சந்திரன் உங்களுக்கு அந்த தடைகளை நீக்கி தேவைகளை பூர்த்தி பண்ணுவார். இன்றைக்கி எடுக்கிற முயற்சிக்கு பலன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நல்ல நாள். கல்வியில் முன்னேற்றம் கூடும், உடலசதி சோர்வு இருக்கும், அதுக்கு தெய்வ மந்திரம் படிக்கலாம், அது ரொம்ப நல்லது. மிருகசீரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு மோசமில்லை. குரு நல்லிடத்தில் இருக்குது, செவ்வாய் நல்லிடத்தில் இருக்குது. ஆக காரிய வெற்றிக்குரிய சந்தர்ப்பங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி எடுத்துக்கலாம். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ஆயில்யத்தில் இருந்தவங்க சப்த கண்ணியரையும் வழிபடுங்க. அடுத்து சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்தரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். யார் சரியில்லைன்னு நினைச்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. யார் மிகச்சிறந்த புத்திசாலின்னு நினைச்சீங்களோ அவங்க அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். விவரமானவங்களை விட விசுவாசமானவங்க முக்கியம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. வெளியூர் பிரயாணம் இருக்கும், அறிவு விருத்தியாகும், பிறருக்கு உங்களுடைய அறிவுரை பலனளிக்கும், கல்வியில் முன்னேற்றம் கூடும், புதிய பயிற்சிகளுக்கு சென்று வருவீங்க, அதுக்கான முயற்சிகள் இருக்கும், வெளியூர் பிரயாணம் இருக்கும். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் உத்தரத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும், சில விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்கும். இப்போ ஒரு கம்ப்யூட்டரே வச்சுருந்தீங்கனாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது, ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் சில ஒடுக்குகள், இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி கொடுக்க பார்க்குறது, குடும்பத்திலேயும் சில சங்கடங்கள் ஏற்படுறது, குழந்தைகள் கோபமாக அவங்க கூட பேசுகிறது, நீங்கள் அவங்க கூட கோபமாக பேசுகிறத விட அவங்க கோபமாக பேசுகிறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு தான் செய்யும். உடலில் ஒத்துழைக்கிற மறுக்கும் சில சமயம், ஏன்னா கூடுதல் வேலை கொடுத்தீங்கன்னா அது அப்படி தான் செய்யும். அதுக்கு அளவான வேலை கொடுக்கணும், கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி சுகக்குறைவு நீங்கும்னு சொல்லக்கூடிய நாள். கல்வியில் கூடுதல் முயற்சி கூடுதல் பலன் கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் போடுறதுன்னா யோசித்து ஆலோசித்து நிதானித்து பண்ணணும். உத்திரத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் சித்திரையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இனிமையான பேச்சுக்கு வாய்ப்பளிப்பார். சந்திரனோட போக்கு மோசமில்லை, சனி சூரியன் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக இன்றைய கிரக நிலை உங்களுக்கு சாதகமான நிலை. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல முன்னிலை வகிப்பீங்க, முதல் நிலைக்கு வர வாய்ப்பு உருவாகுதுங்க. சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். மேன்மைகளுக்குரிய சந்தர்ப்பத்தில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இன்றைய சந்திரன் 9 கருவி 2லிருந்து உங்களுடைய பேச்சால் சில விஷயங்கள் முடியும். அவர் நீங்கள் பேசுறது கடவுள் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளோட வார்த்தை மாதிரி இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களோட பிரச்சனையை நீங்கள் முடிச்சு கொடுக்குறதுல பேர் வரும். அதுக்காக கொஞ்சம் கூடுதல் ரிஸ்க் எடுப்பீங்க, அதுக்கான பலன் கிடைக்காம போகிறது, கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இப்போதைக்கு பலன் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கான நிலைக்கு எல்லாராலையும் முடியணுமே, உங்களால் முடியும். குழந்தைகளை பற்றிய நிலையில் நீங்கள் எடுக்கிற முடிவு சரி. விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பில் சந்திரன் ஜென்மத்துக்கு வந்திருக்கிறது பரவாயில்ல, சூரியனோட கூடியிருக்கு, ஞானம் கிடைக்கும். சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்துருக்கும்போது எதுவுமற்ற நிலை இருக்குது, ஒரு சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூன்யம்ங்கிறது எதுவுமற்ற நிலை. எதுவுமற்ற நிலையில் தான், அசைகளற்ற நிலையில் ஒரு மனிதன் ஞானி ஆக முடியும். அப்படிப்பட்டவங்க பெரிய ஞானியாக இருக்காங்க, அப்படித்தான் அனுமனும் ஆயிருக்கார். இன்றைக்கி மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் உத்திராடத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுளையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகளில் சிறு சிறு தடைகளும் கூடுதல் செலவுகளும் இருக்கிறது, தயக்கமாக இருக்குது. சில முயற்சிகள் நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து நடக்கலைன்னு கவலை இருக்கும். நான் நாளைக்கு வந்துடும், நாளானிக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க, ஏன் இவ்வளவு தாமதமாகுதுன்னு நினைப்பாங்க. அப்போது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஒரு முறை அதுக்கடுத்த முறையும் சொல்கிறீங்க அதுக்கடுத்த முறையும் சொல்கிறீங்கன்னா அது ஒரு சோர்வு இருக்கும். ஆனால் அது சொல்லாமல் இருந்தால் கூட தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் எனக்கு கிடைக்கும்போது கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கிடைச்ச உடனே கொண்டு போய் கொடுத்துருவீங்க. அப்படி போகிறதா இந்த மாதிரி காலத்துக்கு சரிங்க. கல்வியில் ஏற்றம் இருக்கும், உடல்சதி சோர்வு நீங்கள், இறை வழிபாடு முக்கியம். அதில் உத்திராடத்தில் இருந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் இருந்தவங்க நவகிரகங்களையும், அவிட்டத்தில் இருந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, வண்டி போயிட்டுருக்கு ஆனால் இரவு பொழுதில் போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடந்த ஒரு வருஷம் பகல் பொழுதில் வந்தீங்க, இப்போ இரவு பொழுதில், ஆனால் வண்டி போகும், ரோடு நல்லா தான் இருக்குது, போகலாம். கொஞ்சம் இரவுனா கொஞ்சம் தூக்கம் வரும், தூங்காமல் ஓட்டணும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடல் அசதி சோர்வு இருந்தால் அதுக்கான ஓய்வு கொடுக்கறது தான் அதை சரி செய்கிறதுக்கான பலனுங்க. இப்போது காரு மற்ற சில இது கூட நம்ம மிஷினரிஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உடம்பு சர்வீஸ் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு முறையாவது மாஸ்டர்கள் செக்கப் பண்ணலாம். அந்த மாதிரி வயதானவங்களுக்கு அது பொருந்தும். இளம் வயது உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இந்த குருவுடைய பலவீனம் பாதிக்காது. அதில் முக்கியமாக விட்டத்தில் இருந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், சதயத்தில் இருந்தவங்க சனி பகவானையும், பூரட்டாதியில் இருந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. நவதானையும் போட்டு நவகிரக மந்திர சொல்லி வழிபடலாம், காயத்ரி சொல்லி வழிபடலாம். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4 மாதமும், திருட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு பரவாயில்லைங்க. தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும், புதிய தொழில் முயற்சி, விட்டுப்போன தொழில் கூட தொடரும். சிலருக்கு உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் அதிக ஆர்வம் இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட துறை, பணம் சம்மந்தப்பட்ட துறை, அதிலெல்லாம் கொஞ்சம் அதிக ஆர்வம் இருக்கும். தெரிந்த வழி குடும்பத்தில் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், அல்லது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஏதோ ஒரு வழியில் சுற்றி வளைச்சு அது உறவுக்காரங்களாக வரக்கூடிய நிலைகள், இப்படியெல்லாம் இருக்கிறதுல உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், அப்போவே சொன்னாங்க, கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குது, தாய் வழி உறவுகளும் சப்போர்ட் பண்ணும். ஆக உறவுகள் அப்படின்னு சொல்லலாம், பிரித்து சொல்கிறத விட. பூரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க ராமச்சந்திரமூர்த்தியும், ரேவதியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கவே பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேர்களே.